இளைஞர்களுக்கு பேரடியாக வந்த தகவல். இளைஞர்களுக்கு 4வது தடுப்பூசி. இலங்கை குறித்து எச்சரிக்கும் ஐக்கிய நாடுகள் சபை. இலங்கையில் இந்த வார்த்தைக்கு தடை. தீர்மானம் எடுக்கப்படுவது தொடர்பில் கேகலி ரம்பு செல்ல தகவல். சீமெந்த தட்டுப்பாட்டுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும். திட்டமிட்ட முடிவு தலைவலியாக மாறியது. தீர்மானத்தை கைவிட்டு மாற்று வழியை கையில் எடுத்த கோட்டாபய. நாட்டில் ஒமிக்ரான் தொற்றுக்குள்ளான மேலும் 160 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை எதிர்ப்பு சக்தி ஆய்வு மற்றும் மரபணு விஞ்ஞான நிறுவனத்தின் பணிப்பாளரும் கலாநிதியுமான சந்திம ஜீவந்தர இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். சுகாதார சபைகள் பணிப்பாளரினால் தமக்கு வழங்கப்பட்ட 182 மாதிரிகளில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை முடிவுகளுக்கு அமைய இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் ஒமிக்ரான் தொற்றுக்குள்ளானோரின் மொத்த எண்ணிக்கை 200 கடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனாவுக்கு எதிரான 4வது தடுப்பூசி டோஸ் தேவைப்பட்டால் அதனை வழங்குவதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக சுகாதார அமைச்சர் கிகலி ரம்புவெல்ல தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசியின் 4வது டோஸ் தேவைப்பட்டால் அது நாட்டு மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தடுப்பூசி வேலை திட்டத்தின் கீழ் இதுவரை கொள்வனவு செய்யப்பட்ட டோஸ்களுக்காக சுமார் 35 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடும் என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார மற்றும் சமூக விவகார திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள 2022 ஆண்டுக்கான உலக பொருளாதார நிலவரம் மற்றும் வாய்ப்புகள் தொடர்பான அறிக்கையில் உலகளாவிய ரீதியில் பொருளாதார இயங்குகையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள காரணிகள் குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது. அவ்வறிக்கையில் COVID-19 வைரஸ் பரவலின் புதிய அலைகள், தொழிற்சந்தையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள், விநியோக முறையில் ஏற்பட்டுள்ள சவால்கள், அதிகரித்துச் செல்லும் பணவீக்கத்தால் ஏற்பட்டுள்ள அழுத்தங்கள் போன்ற காரணிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இலங்கையை பொறுத்தமட்டில் 2022 ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2.6% அமையக்கூடும் என்று மதிப்பீடு செய்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார மற்றும் சமூக விவகார திணைக்களம் இவ்வாண்டில் உணவு பற்றாக்குறை, வெளிநாட்டு கையிருப்பு வீழ்ச்சி, உயர்கடன் இடர் உள்ளிட்ட முக்கிய சவால்களுக்கு இலங்கை முகம் கொடுக்கக்கூடும் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. பொருளாதார மீட்சியை அடைந்து கொள்வதற்கு நிதி மற்றும் விலை உறுதிப்பாட்டை பேணுவதற்கு மத்திய வங்கியானது காலவரையறையுடன் மிக தெளிவான கொள்கை மாற்றங்களை செய்ய வேண்டியது அவசியமாகும் என்றும் ஐநாவின் பொருளாதார மற்றும் சமூக விவகார திணைக்களத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. லாக்டவுன் என்ற சொல்லை தடை செய்யப்பட்ட சொல்லாக பிரகடனப்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் கெகலி ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸால் நாட்டுக்கு இவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை தாம் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. இந்த வைரஸ் பெருந்தொற்றுக்கு மத்தியில் லாக்டவுன் என்ற சொல்லை தடை செய்யப்பட்ட சொல்லாக்குவதற்குத்தான் சுகாதார அமைச்சர் என்ற விதத்தில் தீர்மானித்துள்ளதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். முடக்குமாறு அனைவரும் கூறுவதானது மிகவும் இலகுவான விடயம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு முடக்கப்பட்ட போதிலும் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை 1 ரூபாவிலேனும் குறைக்கவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளார். உலக நாடுகள் இவ்வாறான நிலைமையை எதிர்நோக்கியுள்ள இந்த தருணத்தில் தம் மீது முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை பொறுத்துக்கொண்டு தமது நடவடிக்கைகளை முன்னோக்கி கொண்டு செல்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட்டுக்கு எதிரான 4வது தடுப்பூசி டோஸ் தேவைப்பட்டால் அதனை இலவசமாக மக்களுக்கு வழங்குவதற்கு அரசு கவனம் செலுத்தியுள்ளது என்றும் தடுப்பூசி வேலை திட்டத்தின் கீழ் இதுவரை கொள்வனவு செய்யப்பட்ட தடுப்பூசிகளுக்காக சுமார் 35 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மேலும் 5000 ரூபாய் வீதம் 3 தடவைகள் தமது அரசு மக்களுக்கு நிவாரண உதவி திட்டத்தை வழங்கியது எனவும் சுகாதார அமைச்சர் கெகலி ரம்புக்வெல்ல மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள சீமெந்த தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக சீமெந்த பொதிகளை தாங்கிய கப்பல் ஒன்று நாட்டுக்கு வரவுள்ளதாக சீமெந்த இறக்குமதியாளர்களும் உள்ளூர் உற்பத்தியாளர்களும் தெரிவித்துள்ளனர். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். டொலர் பிரச்சினை காரணமாக சீமெந்த இறக்குமதியில் பாதிப்பு ஏற்பட்டமையால் அண்மை காலமாக சீமெந்த தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. முன்னைய காலத்தை விடவும் தற்போது சீமெந்துக்கான கேள்வி அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இவ்வாறான நிலையில் எதிர்வரும் 18ஆம் தேதி 2 லட்சம் சீமெந்த பொதிகளை தாங்கிய கப்பல் ஒன்று நாட்டுக்கு வரவுள்ளதாகவும், எனவே எதிர்வரும் 22ஆம் தேதியின் பின்னர் சீமெந்த தட்டுப்பாடு குறைவடையும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
புதிய வருடத்தின் ஆரம்பத்தில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த அமைச்சரவை மறுசீரமைப்பை கைவிட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளார். கடந்த சில தினங்களாக அரசாங்கத்தின் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்கள் மட்டுமல்லாது இராஜாங்க அமைச்சர்கள் தமது உயர் அமைச்சர் பதவிகளை வழங்குமாறு தொடர்ந்தும் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்ததே இதற்கு காரணம் என கூறப்பட்டுள்ளது. சில அமைச்சர்கள் மூன்றாவது தரப்பின் ஊடாகவும் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இது தலைவலியாக அதிகரித்தால் ராஜபக்சவினர் இடையில் விசேட கலந்துரையாடல் நடைபெறவுள்ளதுடன் இதன்போது அமைச்சரவை மறுசீரமைப்பு மேற்கொள்ளவில்லை எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் நிறுவனங்கள் தொடர்பாக மாத்திரம் மாற்றங்களை செய்ய ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகின்றது. இலங்கை மக்களுக்கு பேரடியாக வந்த தகவல். இலங்கையர்களுக்கு 4வது தடுப்பூசி. இலங்கை குறித்து எச்சரிக்கும் ஐக்கிய நாடுகள் சபை. இலங்கையில் இந்த வார்த்தைக்கு தடை. தீர்மானம் எடுக்கப்படுவது தொடர்பில் கேகலி ரம்பு செல்ல தகவல். சீமெந்த தட்டுப்பாட்டுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும். திட்டமிட்ட முடிவு தலைவலியாக மாறியது. தீர்மானத்தை கைவிட்டு மாற்று வழியை கையில் எடுத்த கோட்டாபய.